Hello friends, welcome to Jay Chitra's channel. இன்னை ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம வீட்ல இருக்க டம்ளரை வெச்சு ஈஸியான டம்ளர் கேக் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேக் நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இதுல எக் எதுமே யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம குக்கர் வெச்சு தான் இந்த கேக் செஞ்சிருக்கோம். சோ இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கனா மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டம்ளர் கேக் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 கப் சுகர் எடுத்துருக்கேன். இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சுகர் வந்து கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம மைதாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சாத பால் தான். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பாலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இவெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்க தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் இந்த மாதிரி கப் எடுத்திருக்கேன். இதில் இந்த மிக்ஸை ஊற்றிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி டம்ளரை சுற்றி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸை நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா குக்கர் வச்சுருக்கேன். குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கல் உப்பு. அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றி வச்ச டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். வச்சுட்டு குக்கர் வச்சு மூடிடலாம். இதுக்கு விசில்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு 1/2 hour கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இது வெந்துடுச்சா நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து குத்தி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் வந்து ரெடி. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்ச டம்ளர் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம வந்து கத்தி வச்சு கார்னரை கட் பண்ணிவிட்டு கேக்கை வெளியே எடுத்துக்கலாம். டம்ளரை சுற்றி கொஞ்சம் கரை படிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் புது டம்ளர் எடுத்துக்காதீங்க, பழைய டம்ளர் இருந்தால் அதனால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த கலர் வந்திருக்கு. இது கூட நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாக்லேட் கேக்கும் ரெடி ஆகிட்டு வந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் வெண்ணிலா கேக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கத்தி வச்சு எடுத்தாலே அந்த ஷேப்புக்கு வந்து கேக் வந்துடும். இது போல் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கிண்ணத்தில் கூட நம்ம கேக் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சாஃப்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.